தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே ஐயம்பாளையம் மருதாநதி ஆற்றில் வரதராஜ பெருமாள் பச்சை பட்டுடுத்தி இறங்கினார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. பட்டிவீரன்பட்டி அருகே மருதாநதி ஆற்றில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அழகர் வேடம் போட்டு ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பட்டிவீரன்பட்டி, ஐயம்பாளையம், சித்தரேவு, தேவரப்பன்பட்டி ஆகிய பகுதியில் உள்ள கிராம மக்கள் இன்று அதிகாலை முதலே மருதாநதி ஆற்றங்கரையில் காத்திருந்தனர். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பட்டை பட்டு உடுத்தி தங்க குதிரையில் ஆற்றில் இறங்கினார். அப்பொழுது சர்க்கரை குடம் வைத்து வழிபாடு நடத்தினார்கள். காளை மாடு வழிபாடு மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. சித்திரவு கிராமத்தில் இருந்து நெல்லூர் வழியாக ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மருதாநதியை அடைந்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கோவிந்தா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். பாரம்பரிய முறைப்படி ஆரஞ்சு மிட்டாய், கரும்பு சர்க்கரை குடம் வைத்தும் வழிபாடு செய்து பிரார்த்தனையை நிறைவேற்றினார்கள். நீர்மோர், பானகரகம், குளிர்பானங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மருதாநதி ஆற்றுப்பாலம் மற்றும் ஆற்றில் கூடியிருந்தனர். இதனால் இந்த பகுதியில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மருதாநதி பாலம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. பட்டிரம்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் சங்கரேசன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.